வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சுவையான மிளகு பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்து நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதோட சேர்க்கறதுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, நமக்கு தேவையான மிளகு, சீரகம் எடுத்துக்கலாம். அடுத்து நெய் எடுத்திருக்கேன், நமக்கு மிளகோட கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம், அதுக்காக மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கு. அடுத்து இதோட சேர்க்கறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அலசி குக்கரில் போட்டுடலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடானதும் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகு, அதோட சீரகம், மிளகு பொடியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ இதில் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். இதோட மொத்தம் 3 பங்கு ஆயிருக்கு, 3 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மொத்தமாக 10 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறையா விட்டால் தான் குழஞ்சு நல்லா டேஸ்டியாக வரும். தண்ணி போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 கிளறி கிளறிட்டு குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் ஸ்டவ்வை வச்சுட்டு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த சைடு நான் வந்து முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக நல்லா கம கமக்கும் வெண்பொங்கல் தயார். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம சூடாக சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னாக்கா, வடையோடலாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.